அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக. கொய் ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்கள் உள்ள உறவுகள் அனைவரையும் எப்படிக்கிறீங்க? நலமாக உள்ளீர்களா? தினந்தோறும் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கான பதிவு நாள் 8/1/2019. இன்றைக்கான குவைத் நாட்டில் நடக்கிற முக்கியமான தகவல் மற்றும் கோல் ரேட், பேங்க் ரேட் மற்றும் வானிலை தகவல் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அனைத்து தகவலும் உங்களுக்காக தருவதற்காக வந்துள்ளேன். மிகவும் பயனுள்ளதான தகவலாக இருக்கும், உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களது சகோதர சகோதரர்களுக்கு கண்டிப்பாக இது உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைத்து விதமான உபயோகமான தகவலை மட்டும் உங்களுக்காக தினந்தோறும் தருவதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் தற்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால், பக்கத்தில் இருக்கிற சப் கலர் பட்டனை அமைச்சு விட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து கொள்ளுங்கள். தற்போது இன்றைக்கான முக்கியமான தகவல், அதாவது அதிக பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று. என்ன கேள்வின்னு பார்த்தா, நாங்கள் கொய்த்ராண்டில் இருந்து நாங்கள் வந்து ஃபிங்கரில் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன நிலையில் நாங்கள் வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கு போக முடியுமா, இல்லை இங்கே மட்டும்தான் வர முடியாதா, இல்லை மற்ற கண்ட்ரிகளுக்கும் போக முடியாதா, இதற்கான தீர்வு என்ன என்ற தகவலை பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காகவே இந்த தகவலை சொல்கிறேன். அதாவது ஹலீஜ் ஹெல்ப் கண்ட்ரின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 நாடுகள் இருக்குது. இந்த 7 நாட்டில் எந்தெந்த நாட்டில் நீங்கள் இருந்து நீங்கள் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிங்கர்லையோ அதனுடைய அவதாரமோ அப்படி இப்படின்ட்டு நீங்கள் மற்ற கண்ட்ரிகளுக்கு தாராளமாக போகலாம். உதாரணத்துக்கு குவைத் நாட்டில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 தினார் அவதாரம் கட்ட வேண்டியிருக்கு. இங்கே வந்து ஃபைரேகை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, ஃபிங்கரிங்கில் ஊருக்கு போகிறீங்க. இப்போ அடுத்த நாடுக்கு சவுதிக்கோ, கத்தருக்கோ, துபாய்க்கோ, பஹ்ரீனுக்கோ, எந்த நாட்டுக்கு வேணால் நீங்கள் என்ன செய்ய முடியும், தாராளமாக போக முடியும். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, சரிங்களா? அப்போ இந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் இந்த நாட்டோட முடிஞ்சு அடுத்த கலேஜுக்கு நீங்கள் போகும்போது, அடுத்த ஹெல்ப் கண்ட்ரி போகும்போது அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, தாராளமாக அடுத்தடுத்த கண்ட்ரிக்கு நீங்கள் போய்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். அதனால் குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இது குறிப்பாக உங்களுக்கு உபயோகப்படும். பல சேர் இந்த கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அதற்காகவே உங்களுக்கு இந்த தகவலை உறுத்தாக்கி கொள்கிறேன். அப்புறம் இன்றைக்கான கோல் ரேட் மற்றும் பேங்க் ரேட் மற்றும் வானிலை தகவல் அனைத்தும் இன்ஷாலா உங்களுக்காக தருவதற்காக இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தா இன்றைக்கான கோல் ரேட்டை, இன்றைக்கான பேங்க் ரேட்டை நம்ம பார்ப்போம். குவைத் நாட்டுடைய ஒரு தினார் பைசா இந்தியாவுடைய பண மதிப்புன்னு பார்த்தா சராசரியாக எல்லா பேங்க்லேயும் 227 229 வரைக்கும் போய்கொண்டிருக்கு. இதில் அதிகப்படியான பேங்க் ரேட் எங்கே போகுதுன்னு பார்த்தா அல்முஜேனி பேங்கில் வந்து 229.52 போய்கொண்டிருக்கு. குவைத் பஹ்ரீன் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை பிஇசி, அதில் பொறுத்தவரை 229.41 ஒரு தினாறு போய்கொண்டிருக்கு, சரிங்களா? அப்போ இது இரண்டு பேங்கை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. இருக்கிறதுல அதிகமான ரேட்னு பார்த்தா இரண்டு பேங்க். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுடைய பண மதிப்புன்னு பார்த்தா சராசரியாக 600 ரூபாயிலேருந்து 602 ரூபா வரை போய்கொண்டிருக்கு. ஒரு தினாருடைய மதிப்பு 600 ரூபா வரை 602 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதில் வந்து அதிகமாக பார்க்க போனால் பிஇசி பஹ்ரீன் எக்ஸ்சேஞ்சில், குவைத் பஹ்ரீன் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை 602.41 போய்கொண்டிருக்கு. அப்புறம் லூலு எக்ஸ்சேஞ்சில் பொறுத்தவரை 602.04 போய்கொண்டு இருக்கு. அதனால் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் இன்றைக்கான கோல்ட் ரேட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக எல்லாமே நார்மல் ரேட்டாக போய்கொண்டிருக்கு. 24 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு 12.560, 22 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு வந்து 12.300, 21 கேரட் கொண்டது 10 தினார் 990, 18 கேரட் கொண்ட 1 கிராம் தங்கம் 9.420 என்ற தகவலின் அடிப்படையில் போய்கொண்டே இருக்குது. இன்றைக்கான கால வெயில் சூழ்நிலையை பார்க்க போனால் சராசரியாக 19 டிகிரிலேருந்து 18 டிகிரி வரை இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளது. அதே போல் இன்றைக்கான குளிர் எத்தனை அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா 8 டிகிரிலேருந்து 7 டிகிரி வரை சராசரியாக இருக்கும் என தகவல் வந்துள்ளது. அது போக ஒரு சில இடத்துல மேகமூட்டத்தோடு இருப்பதனால மழையும் இன்றைக்காக ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும் என வானிலை தகவல் வந்துள்ளது. அது போக காற்று, குளிர்ந்த காற்றுகள் இரவு நேரங்களில் அதிகமாக வீசக்கூடும் என தகவல் வந்துள்ளது. அதனால் வாகனம் ஓட்டக்கூடிய இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஓட்டுநர்கள், உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சேஃப்டி படுத்திக்கொள்ளுங்கள், ஜாக்கெட் போட்டுக்கொள்ளுங்கள், காதுக்கு காது அடைப்பு வச்சுக்கொள்ளுங்கள், இரவு நேரங்கள் பயனெடுக்கவுங்க, கவனமாக தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அப்புறம் இன்றைக்கு
இன்றைக்கான ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்காக தர்றதுக்காக இருக்கிறோம். முதல்ல வந்து பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை என்றாலும் நம்ம சொல்லுவோம். மெசிலாவில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலுக்கு முதல்ல வந்து நான் சொல்லிக்கிறேன், இதில் பேசக்கூடிய அனைத்து தகவலும் உறுதிப்படையாக செஞ்ச பிறகு நாம் உங்களுக்கு தகவலை தரோம், சரிங்களா? ஏனோ தானமென்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லை. வாட்ஸ்அப், ஐஎம்ஓ அண்டு லோக்கல் கால், இது மூணில் கண்டிப்பாக நீங்கள் பேசக்கூடிய தகவலில் கண்டிப்பாக எடுப்பாங்க, சரிங்களா? ஒன்று எடுத்துகிட்டு என்ன சார் உனக்கு கால் பண்ணலையே அட்டன் பண்ணலையே செய்யலைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வேணா, தவறாக என்ன வேணும் அடுத்தடுத்துங்க உபயோகப்படும். ஏன்னா நம்ம மூணுக்கும் நம்ம பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகப்படுதோ இல்லையோ உங்களோட சகோதர சகோதரிக்கு கண்டிப்பாக உபயோகப்படும். கண்டிப்பாக என்ன செய்யுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய மை ஸ்டோர்லேயோ நீங்கள் என்ன செய்யுங்க ஷேர் பண்ணி வச்சுட்டா அடுத்தவங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குது என்பதை அந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன். மெசிலாவில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலுக்கு சமையல் உண்டாகக்கூடிய ஆள் தேவை, சரியா? அவங்களுக்கு உணவு, இருப்பிடம் அண்டு கார் போக்குவரத்து அனைத்தும் உண்டு. நல்ல சம்பளம் தருவதாக சொல்கிறாங்க பெண்களுக்கு மட்டும். கான்டாக்டினுடைய கான்டாக்ட் நம்பர் 65 03 73 71. இன்னொரு நம்பர் கொடுத்துறாங்க 69 00 63 18 6503 73 71 69 00 63 18 என்ற கான்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நரசுக்கு ஆள் தேவை, ஹோமனி நரஸ், சரிங்களா? 20 ஆள் கேட்குறாங்க, 230 தினார் சம்பளம், சரிங்களா? 12 மணி நேரம் வேலை, காலையில் 9:00 AM நைட்டு 9 PM வேலை. கார் போக்குவரத்து வசதிகள் ஒன்றுன்ட்டு சொல்கிறாங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 95 57 05 00 95 57 05 00 என்ற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொய்த்தி வீட்டுக்கு சமையல் பண்ண பார்ட் டைம் அண்டு ஃபுல் டைம் ரெண்டு வேலைகள் இருக்குது, எது வேணாலும் உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க. சமையல் வேலை தெரிஞ்சுக்கணும், பார்ட் டைமாக இருக்குன்னு சொன்னால் ஃபுல் டைம் எதுவாக இருந்தாலும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 98 93 52 53 9 8 9 3 5 2 5 3 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்தியன்ஸ் லேடிஸ் சலூன் இடத்துக்கு வேலை தெரிஞ்ச ஆட்கள் தேவைன்னு சொல்கிறாங்க, நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியன் சலூனுக்கு உங்களுக்கு தொழில் தெரியும், அதான் முக்கியம். தொழில் தெரிஞ்ச ஆள் மட்டும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். உபயோகப்படுத்தி கொண்டிய கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 9 7 8 7 1 4 6 3, சரிங்களா? 97 87 14 63 என்ற கான்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான 4 வேலைவாய்ப்புகள் மட்டும்தான் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை உங்களது சகோதர சகோதரிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு வந்து அக்காமா இருக்கணும் இல்லை வேணும் என்பது எல்லா தகவலும் நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். இதில் யாரும் ஆன்சர் பண்ணலாம் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு ஒன்றே கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் வந்து ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு இன்ஷால்லா இன்றைக்காக நம்ம சொல்லுவோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கான ஆண்களுக்கான வேலைவாய்ப்பில் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பில் முதலாவது வேலைவாய்ப்பு சூப்ரைசர், அதாவது சைட்டில் பார்வையாளர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு. சூப்ரைசர், சைட் பார்வையாளர், அவங்களுக்கு 200 தினார் சம்பளம், சரியா? நல்ல சம்பளம், உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் கம்பெனிக்கு. கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 66 14 48 49 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 66 14 48 49 என்ற கான்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்பாசியில் இருக்கிற ஏரியாவுக்கு வண்டி, சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு வேலைகள் இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குதுன்ட்டு சொல்கிறாங்க, ஓட்டுநர்கள் தேவை, சரியா? கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 50 57 05 72 50 57 05 72 என்ற கான்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறம் ஃபர்னிச்சர் இருக்குல்ல, ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு சூன் அண்டு காதி எந்த அக்காமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அக்காமா மாற்றி அடித்து கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க, ஓட்டுநர்கள் அங்கே தேவை, சரியா? கான்டாக்ட் பண்ணுடைய கான்டாக்ட் நம்பர் 66 53 66 22 இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 66 53 66 22 என்ற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கார் ஓட்டுனர் அண்டு பைக் ஓட்டுனர், அது போக வெயிட்டர், சமையல் செய்யக்கூடிய ஆள்,
சமையலுக்கு உதவியாக ஹெல்பர் பண்ண உதவி பண்ணக்கூடிய ஆள், அப்புறம் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஆள், இவங்க அனைவருக்கும் வேலை இருக்குது குவைத் நாட்டில் உள்ளவங்களுக்கு. லோக்கல் நம்பர் கொடுத்துறாங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துறாங்க, கான்டெக்ட் பண்ணுங்கள். 2246-8243 ஒன்று நம்பர், 2246-8233 22-46-83 இந்த காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஷோரூமில் உள்ள ஷோரூமுக்கு சேல்ஸ்மேன் ஆள் தேவை, 220 நார் சம்பளம், அது போக கமிஷனும் கிடைக்கும்ட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக உங்களுடைய வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சூன் அக்காமா இருந்தால் அக்காமா மாற்றி அடித்து கொள்வாங்க. காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்ட் நம்பர் 98-84-64-3 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு ஓட்டுநர் தேவை, 12 மணி நேரம் வேலை, வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுமுறை இருக்குது, நல்ல சம்பளம் தருவதாக சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்ட் நம்பர் 60-90-87-76 6090-87-76 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேஓசி கம்மியாக இருக்கலாம், ப்ராஜெக்ட் விசால் உள்ளவங்க அது இவருக்கு உபயோகமாகும், ப்ராஜெக்ட் விசால் உள்ளவங்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். உபயோகப்படுத்த என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொன்னால், ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு வெல்டர் ஆள் தேவைப்படுறாங்க, சரிங்களா? அப்போ வெல்டர் ஆளை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உபயோகப்படுத்துங்க, ப்ராஜெக்ட் விசா கிடைக்காது, என்ன செய்யுங்க, மாற்றி கொள்ளுங்கள். காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்ட் நம்பர் 96-99-29-55 இன்னொரு நம்பர் 60-05-47-39 லோக்கல் நம்பரும் கொடுத்துறாங்க, 2228-9187 காண்டாக்ட் பண்ணுடைய நேரம் பார்த்தா 8 மணிலேருந்து காலை 8 மணிலேருந்து 5 மணி வரைக்குள்ளே காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? அதனால் காண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்புறம் சொந்த வண்டி வச்சுக்கிற ஆளுக்கு வேலை இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்கிட்டு சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 99-64-28-68 99-642-2868 என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்ட் டைம் உள்ள ஆளுக்கு வேலை இருக்குது, பார்ட் டைம் பல பேர் கேட்குறீங்க, உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். என்னென்ன இதில் உள்ளா, இசை, நாடகம், அப்புறம் கிராத்தை, அப்புறம் இதெல்லாம் நடத்துகிறாங்களே ஸ்கூலு, அங்கே வந்து பார்ட் டைம் பார்க்குறதுக்கு ஆள் கேட்குறாங்க ஓட்டுநர்கள் கேட்குறாங்க, நல்ல சம்பளம் கிடைக்கணும் சொல்கிறாங்க. காண்டாக்ட் நம்பர் 60-01-32-10 6001-3210 என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரிஞ்சாலும் ஒரு 15 ஆள் தேவை, சரியா? நல்ல சம்பளம் கிடைக்கிறது சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் 66-73-25-93 இன்னொரு நம்பர் 51-49-34-13 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹெவி லைசன்ஸ் உள்ளவங்க, ஓட்டுநர் பெரிய லைசன்ஸ் வச்சுக்கிறாங்களா, ஓட்டுநர்களுக்கு வேலை இருக்குது, 180 நாள் சம்பளம், தங்கும் இடம் உண்டு, கமிஷன் உண்டு, சூன் அக்காமா இருந்தால் அக்காமா மாற்றி அடித்து கொள்வாங்க. காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 99-79-68-51 99-79-68-51 என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நட்சத்திர ஹோட்டலுக்கு வெயிட்டர் அண்டு சைனீஸ் மாஸ்டர், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தேவை, சரியா? உணவு கொடுத்துருவாங்க, இருப்பிடம் கொடுத்துருவாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க, அது போக வார விடுமுறை உண்டு, இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, சரிங்களா? காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 65-03-73-71 நம்பர் 69-00-63-18 என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கம்பெனிக்கு வந்து ஒரு ஓட்டுநர் தேவைன்னு சொல்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை உண்டு சொல்கிறாங்க, நல்ல சம்பளம் கிடைக்கணும் சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 97-94-36-64 97-94-36-64 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இன்றைக்கி மெயினான வேலை இது, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். கேவிஎஸ்எல் உள்ள கம்பெனிக்கு ப்ரோஜெக்ட் விசா மாற்றிக்கொள்வாங்க.
சமையல் தெரிஞ்ச ஆளுக்கு 300 தினார் சம்பளம், அப்புறம் வெயிட்டருக்கு வந்து 170 தினார் சம்பளம், அப்புறம் கம்பவுண்டர் நர்ஸ் இருக்கிறாள்ல அவங்களுக்கு வந்து 500 தினார் சம்பளம். சரியா உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், எல்லாருக்குமே கிடைக்காது, இந்த கோயத்தில் உள்ள ஆளுக்கு மட்டும்தான் இது. காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 55 79 71 89 56 64 05 79 55 79 71 89 56 64 05 97 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இன்ஷால்லா நீங்களும் கொய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் இணையதளங்களில் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கொய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி சகோதரர் ஜாபர் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் 67 00 10 28 என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இத்தனையும் தகவலையும் ஒன்றாக கோர்வையாக கொடுத்து உங்களுக்காக கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகிகள் கோர்வையாக கொடுத்துள்ள சகோதரர் சையத் அகமது, நவீன் பாஷா மற்றும் நெய்னா முகமது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நாம் சொல்லப்பட்ட தகவலை ஏதேனும் சந்தேகம் எதுவும் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 60 65 18 98 என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு வசனங்களோட நம்ம விடைபெறுவோம். அதாவது வீசப்பட்ட கற்கள் காயங்களை விட சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய காயங்கள் மிகவும் வலிகள் ஜாச்சுங்க. கல்லால் அடிக்கக்கூடிய காயங்கள் காயத்துடன் நிறைவாகும், சொல்லாடிக்கிற காரணங்கள் உயிரையே கொள்ளக்கூடிய அவல நிலைகள் ஏற்படும். ஓகே, நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.